திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் பொங்கல் பரிசுப் பொருட்களை குப்பை வண்டியில் கொண்டு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, 1000 ரூபாய் ரொக்கம் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்க உள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள வேட்டி சேலைகள் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து நியாய விலை கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றன. இதில் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டத்தில் உள்ள நியாய விலை கடைக்கு வேட்டி மற்றும் சேலைகள் குப்பையள்ளும் டிராக்டர் வண்டியில் அனுப்பப்பட்டது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வட்டாட்சியர் செல்வத்திடம் கேட்டபோது வேட்டி சேலை அனுப்பப்பட்ட வாகனம் குப்பை வண்டியா என்பது குறித்து தனக்கு தெரியாது என்றும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார்.